ஹாய் மை டியர் மம்மிஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல், அவர் பேபி டைரி, குழந்தைகளுக்கான சத்தான உணவுகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் பச்சை நிலக்கடலையை வச்சு எப்படி ஒரு கூல் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு வெயிட் கெயினிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் 8 மாதத்துக்கு மேலே குழந்தைங்களுக்கு நிலக்கடலையை பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணும். ஸோ அவங்களுக்கு அதை அப்படியே வேக வச்சோ இல்லை அப்படியே முழுசாவோ நம்ம தர முடியாது. அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி அவங்களுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாசி பருப்பையும் நிலக்கடலையும் வச்சு இந்த கூழை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாசி பருப்பு எடுத்திருக்கேங்க, அதே அளவு பச்சை நிலக்கடலையும் உரித்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை நிலக்கடலையை நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குவோம், அப்போ தான் டக்குன்னு வறுந்து வரும். ஸோ இதை நல்லா வறுத்தரலாம். இதை இப்போ ஓரளவுக்கு நான் நல்லா வறுத்துட்டேங்க. இதை மாற்றிட்டு இப்போ இதே சட்டியில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாசி பருப்பை போட்டு லைட்டாக வறுத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இது ஒரு சைடு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும்ங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல நிலக்கடலை, அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஃபஸ்ட்டு 1-2 அரைச்சிடலாம். அரைச்சிட்டு இப்போ அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. நல்லா வலுவலுன்னு இருக்கணும். ஸோ அந்தளவு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். ஸோ இது இப்போ நல்லா அரைஞ்சி வந்துருச்சு, பாசி பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு 5 to 10 நிமிஷம் தாங்க, ரொம்ப நேரம் வேகாது. இப்போ நம்ம வேக வச்சு எடுப்போம். இதை வந்து நீங்கள் 8 மாதம் கம்ப்ளீட்டான குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரிச் இன் ப்ரோட்டீன். குழந்தைங்க வந்து நிலக்கடலை வந்து சாப்பிட விரும்புவாங்க. நம்ம வந்து நிலக்கடையில் வந்து 8 மாதத்தில் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது, அவங்களுக்கு வந்து தொண்டையில் மாட்டிக்கும், கடித்து சாப்பிட முடியாது. அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி அவங்களுக்கு ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என் குழந்தைங்களுக்கு நான் ட்ரை பண்ணும்போது அவங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டாங்க. இப்போ இது ரெண்டுமே நல்லா வெந்து வந்துருச்சுங்க, தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இந்த சமயத்தில் தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள். இதுவே 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் லைட்டாக உப்பும் நாட்டு சக்கரையும் கூட நீங்கள் கலந்து கொடுக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், பாயாசம் மாதிரி இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி வத்துட்டுங்க. வத்தி கொஞ்சம் கெட்டியானதும் குழந்தைங்க ஊட்டி விட்டுலாம். நீங்கள் மார்னிங் வந்து சாதம் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அதோட கூட நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஊட்டி விடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பராக கெட்டியாயிருச்சுங்க, நல்லா வெந்து வந்துருச்சு. இனி இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதும் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணாதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு சஜஷனில் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பி ஹாப்பி, ஹாப்பி பேரண்டிங்.